வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதில் ஸ்போர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் மூணு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அது நீங்கள் என்ன பார்க்கலின்னா அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஸ்போர்ட்ஸை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் இங்கிலாந்தில் பர்மிங்ஹாம் அப்படிங்கிற இடத்துல நடக்கிறதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எங்கே நடக்குது பர்மிங்ஹாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் இருக்குது இங்கிலாந்தில் வந்து மூணாவது முறையாக இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடக்கப் போகுது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐசிசியின் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் அணிகளின் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி இந்தியன் கிரிக்கெட் கிளப்பின் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் அணிகளின் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி நெக்ஸ்ட் ஒன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு தரவரிசை பட்டியில் பார்த்தீங்கன்னா ஐடிடிஎஃப் வெளியிட்டிருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதலிடம் பிடித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மனோ தாக்கர் அதாவது டேபிள் டென்னிஸ் போட்டியில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு தரவரிசை பட்டியலை எது வெளியிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிடிஎஃப் வெளியிட்டிருக்குது இருபத்தி ஒரு வயதுக்கானது அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதலிடம் பிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோ தாக்கர் நெக்ஸ்ட் ஒன் ரோம் தரவரிசை தொடர் இரண்டாயிரத்தி இருபது இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சிறந்த மல்யுத்த வீராங்கனையாக வினேஷ் போகத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க எத்தனை கிலோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு கிலோகிராம் அவங்க வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்க ரோம் தரவரிசை தொடர் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த இந்தியாவின் சிறந்த மல்யுத்த வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்திங்கன்னா வினேஷ் போகத் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் அடுத்தது பாருங்க சீனியர் தேசிய பில்லியஸ் சாம்பியன்ஷிப் அடித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பங்கஜ் அத்வானி சீனியர் தேசிய பில்லியர்ஸ் சாம்பியன்ஷிப் படிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் அத்வானி நமக்கு தெரியும் பில்லையர்ஸ் அப்படின்னாவே பங்கஜ் அத்வானி தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க நெக்ஸ்ட்டு அனைத்து வகையான சர்வதேச கிரிக்கெட் ஆட்டங்களிலிருந்து ஓய்வு பெறும் இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா இர்பான் பதான் அனைத்து வகையான சர்வதேச கிரிக்கெட் ஆட்டங்களிலிருந்து நம்மளோட இந்திய கிரிக்கெட் வீரர் இர்பான் பதான் வந்து ஓய்வு பெற பெற போகிறாரு அடுத்தது பாருங்கள் ஐசிசி வழங்கிய ஆ ஐசிசி வழங்கிய ஆண்டின் சிறந்த வீரர் விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிறந்த வீரர் விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர் கார்பீட் சோபர்ஸ் இது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிறவருக்கு கிடைச்சிருக்கு இவர் வந்து இங்கிலாந்து நாட்டவை சேர்ந்தவர் சிறந்த வீரருக்கான விருது யாருக்குன்னு பாருங்க பென் ஸ்டோக்ஸ் இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் நெக்ஸ்ட்டு சிறந்த ஒருநாள் வீரருக்கான சாரி சிறந்த ஒருநாள் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இவர் வந்து நம்மளோட இந்தியன் சிறந்த ஒருநாள் வீரர் ரோஹித் சர்மா இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் அடுத்தது ஆண்டின் சிறந்த டெஸ்ட் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாட் கமின்ஸ் இவர் வந்து ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்தவர் ஆண்டின் சிறந்த டெஸ்ட் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பாட் கமின்ஸ் இவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் ஒன் ஆண்டின் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு அது யாரால் யாரை தேர்ந்தெடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஆண்டின் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விராட் கோலி இவர் வந்து இந்தியன் அடுத்தது ஆண்டின் சிறந்த டி ட்வெண்ட்டி பங்களிப்பு பார்த்திங்கன்னா தீபக் ஷாகர் ஆண்டின் சிறந்த டி ட்வெண்ட்டி பங்களிப்பு யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா தீபக் ஷாகர் இவரும் இந்தியாவை சேர்ந்தவர் நெக்ஸ்ட்டு உலக விளையாட்டின் சிறந்த வீராங்கனை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கானது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் கேப்டனாக இருந்த ராணி ராம்பால் அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு அதாவது வேர்ல்டு கேம்ஸ் அத்லீட் ஆஃப் தி இயர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய மகளிர் ஹாக்கி அணியோட கேப்டன் ராணி ராம்பால் தான் வென்றிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் பரோடா மற்றும் சௌராஷ்டிரா அணிகளுக்கு எதிரான ரஞ்சி கோப்பை போட்டிக்கான தமிழக அணியின் கேப்டனாக பாபா அபராஜித் நியமிக்கப்பட்டுள்ளார் பரோடா மற்றும் சௌராஷ்ட்ரா அணிகளுக்கு எதிரான ரஞ்சி கோப்பை போட்டிக்கான தமிழக அணியின் கேப்டனாக பாபா அபராஜித் வந்து நியமிக்கப்பட்டுள்ளாள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்